இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் பாதாம் பிஸ்தா கேஷ்யூ கொஞ்சம் எல்லாமே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அண்ட் ஹாஃப் அ கப் ஆஃப் சுகர் போதும் பால் நான் இப்போது ஒரு அடி கனமான பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ குக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு பாயில் பண்ணுங்கள் பாயில்ட்ருக்க ஆகிட்டுருக்கப்போ இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க ஏன்னா அப்போ தான் பால் அடிப்பிடிக்காமல் நமக்கு திக்காக க்ரீமியாக வரும் கீழே லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் வரும் இப்போ 20 மினிட்ஸ் ஆச்சு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த கன்சிஸ்டன்சி வரும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த பாலுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது கொஞ்சம் திக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மூணில் ஒரு பங்கு அளவுக்கு குறைஞ்ச அப்புறம் சுகர் சேர்க்கறது தான் பெட்டர் ஏன்னா முதலே சுகர் சேர்த்திங்கன்னா அடி ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ சுகர் சேர்த்துட்டு சிம்மில் வச்சிங்கன்னா பால் திக்காகி நல்லா க்ரீமியாக உங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சிடும் ஸோ இந்த டைமில் நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம் ஸோ சுகர் சேர்த்தவொடனே இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா சுகர் மெல்ட் ஆகிட்டு அடி பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ நல்லாவே நீங்கள் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் சுகர் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸில் நல்ல ஒரு கலர் சேஞ்ச் கிடைக்கும் கலர் சேஞ்ச் அண்ட் அந்த மில்க் மெய்ட் மாதிரி நமக்கு தெரியும் பார்க்குறதுக்கு இங்கே இருக்கிற பால்ன்றதால உங்களுக்கு ரொம்ப கலர் சேஞ்சஸ் இல்லை பட் நீங்கள் ஊரில் இருக்கிற பால் வச்சு செஞ்சீங்கன்னா குங்குமப்பூ இல்லாமலே உங்களுக்கு நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் கிடைக்கும் இந்த மாதிரி பால் திக்காகிறப்போ ஸோ இந்த டைமில் நீங்கள் ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு சீக்கிரமாக திக்காகும் திக்காகாமல் கூட நம்ம பண்ணலாம் பட் அது வந்து நம்ம பால் ஐஸ் மாதிரி இருக்கும் ஸோ குல்ஃபி மாதிரி ரொம்ப க்ரீமியாக வேணும்னா இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா ஹை ஃப்ளேமில் சீக்கிரமாக அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கோம் நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ் எப்படின்னா அந்த சுகர் எல்லாமே உங்களுக்கு ஒயிட்டாக அந்த சுகர் லேயர் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் லாஸ்ட்டாக நட்ஸ் சேர்த்துக்கிட்டா போதும் இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க நல்ல க்ரீமியாக வர வரைக்கும் இந்த ஸ்டேஜில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இன்னும் செகண்ட்ஸில் நமக்கு குல்ஃபி க்ரீம் கிடைச்சிடும் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்றதுக்காக நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி ரொம்ப திக்காக க்ரீமியாக கிடைச்சோன்னு நீங்கள் அடுப்பை குக் பண்ணிடலாம் இது நல்லா கூல் ஆயிடுச்சு இப்போ எங்கிட்ட குல்ஃபி மவுல்ட் இல்லை உங்ககிட்ட இருந்தால் அதில் ஊற்றிக்கோங்க நான் ஜஸ்ட்டு இன்றைக்கி வீட்டில் இருக்கிற டம்ளரில் ஊற்றி ரெடி பண்ணுறேன் இது என்னோடய குழந்தைக்காக சின்ன குல்ஃபின்னு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது அவளோட ஃபேவரட் டம்ளர் கூட ஸோ அதில் நான் அவளுக்கு பண்ணி கொடுக்குறேன் இன்னொன்றுன்னா கொஞ்சம் சாக்லேட் துருவி வச்சுருக்கிறேன்
இதை இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாக்லேட் குல்ஃபி மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ண போகிறேன். அது கூட கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது சாக்லேட் குல்ஃபி மிக்சரும் ரெடி ஆகிடுச்சு. இதை இந்த டம்ளருக்கு மாற்றி வச்சுருந்தேன். மூணு குல்ஃபி மிக்சரும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் மாய்ஸ்சர் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி ஃபாயில் வச்சு ராப் பண்ணியிருக்கேன். ஃபைல் இல்லைன்னா கூட பேப்பர் கூட வச்சு நீங்கள் கரடி பேப்பர் வச்சு கூட ரேப் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டிக், இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக் கிடச்சா ஐஸ் ஸ்டிக் நீங்கள் குத்தி வைங்க. இல்லை ஐஸ் ஸ்டிக் இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஸ்ட்ரா, கொஞ்சம் திக்கான ஸ்ட்ரா கிடச்சதுன்னா அதை கூட நான் கட் பண்ணி வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி வச்சாச்சு. இது ஃப்ரீசரில் வச்சு 8 hours அப்புறமா நம்ம பார்க்கலாம். என்னோடய பொண்ணு அவளோட குல்ஃபியை சாப்பிட்டுட்டான், அதனால் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்க டைம் ஆகிடுச்சு, அதனால் மெல்ட் ஆகிருக்கு. மற்றபடி நீங்கள் எடுத்தோன்னே ஷாப்பில் வாங்குகிற குல்ஃபி மாதிரி ரொம்ப திக்காகவே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.